die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... தண்ணி குடிக்க சேவலை தண்ணியெல்லாம் இங்கே வருதுங்களா? குடிக்கிறீங்க? நீங்கள் வரும்போதே பார்த்து. ஆமாம் ஆமாங்க. ஆ, ஊத்தண்ணி. ஓ, அந்த ஊத்தண்ணி தான் வருதுங்களா? ஒரு என்ன ஒரு போசினி வச்சுருந்தது, அதில் தண்ணி அப்படியே இறங்கிட்டு இருந்தது, ஒரு பைப்பில் சின்ன பைப், அது ஊத்தண்ணிங்களா? குடிச்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சுங்க. எத்தனை வருஷங்க? தாத்தா காலத்துலேருந்து. அப்படிங்களா? ஓ, சூப்பர் சூப்பர். என்ன வயல்? எவ்வளோ வயல் இருந்தாலும் தண்ணி இருக்குங்க. சூப்பருங்க. இந்த பஞ்சாயத்து தண்ணியெல்லாம் கிடையாது, அது கூட இது நல்ல தண்ணிங்க. இது பஞ்சாயத்து தண்ணி பைப்பா? ஓ, எதுங்க கொட்டமுத்து மரங்களா? கொட்டமுத்து செடியா? ஓ, இதா காய் இல்லை, காய் ரவுண்டாக இருக்கும். ஒரு காய் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேங்க. அங்கே பாரு, மேலே இருக்கு. ஆ, செடி உடச்சிடாதீங்க, காட்டுக்குள்ள இருக்கிற செடி உடச்சிடாதீங்க. தெரியுது தெரியுது, காய் தெரியுதுங்க. சின்ன பிஞ்சு காய் அங்கே இருக்குது, மேலே இருக்கு பாருங்க, மேலே நிறைய காய் இருக்குது, மேலே நிறைய காய் காய் இருக்குது. கொட்டமுத்து காய், கொட்டமுத்து என்னன்னு சொல்லுவாங்க பாரு, நிறைய காய் இருக்குது மேல் சைடில், நிறைய காய் இருக்குது. ஆ, சரி சரிங்க. தண்ணி மட்டும் கொடுங்க, குடிக்கிறதுக்கு ஊற்று தண்ணி குடிக்கலாம். மொத்தமாக இப்போ கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே இருந்து இப்போ கிளம்பியாச்சு. கிளம்பி போய் மெயின் ரோட்டுக்கு போய் என் வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க. நம்ம போனது ஒரு வழி, வந்தது ஒரு வழின்னு சொல்லி நிறைய வழியை பார்த்துட்டோம். சரி, இந்த வழி எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல. அப்படியே போகிற வழியை அப்படியே இதோட கவர் பண்ணி இந்த வீடியோவோட போட்டு இதை முடிச்சுக்க போகிறேன். ஒவ்வொரு வழியும் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன். ஆ, மொத்தத்தில் இந்த கிராமத்துக்கு நிறைய வழி இருக்கும் போல இருக்கேன். கோவக்கரைக்கு எத்தனை வழி வந்திருக்கோம்? அப்படி ஒரு வழி வந்திருக்கோம், ரெண்டாவது ஒரு வழி வந்திருக்கோம், மூணாவது ஒரு வழி, எத்தனை வழி. என்னடா வீடு அங்கங்கே தனித்தனியாக இருக்குது, அதனால தான் இத்தனை வழி. ஆமாம், ஒரே இடத்துல வீடு இருந்ததுன்னா இத்தனை வழி இருக்காது. ஆமாங்க, இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தாங்க. இங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இந்த மேட்லெல்லாம் பாருங்க, வழி எப்படி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக மேடு, பயங்கரமான மேடு, அதாவது மலையோட உச்சி. கீழே ஃபுல்லாக பயங்கரமான டீலா. எதுங்க
அது அதாங்க அதாங்க நல்லா ஹைட்டு நல்லா கிளைமேட் வந்து சரியான கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. ஆமாம் 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 எந்த ஒரு வெயில் அதெல்லாம் இல்லை. வெயில் இருந்தாலும் தெரியல பெருசாக தெரியல. ஆமாம் கிளைமேட் நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம் வழிதான் வந்து அப்படியே ஓரத்துலேயே இருக்குது ஃபுல்லாக பாறை தான். சொன்ன மாதிரி பாறையோட உச்சி இல்லையா, அதாவது பாறைக்கு மேலே மலையோட உச்சியில் பாறை இருக்குது. அந்த பாறையில் இங்கே வந்து வீடு இருக்குது. கிராமம் கூவக்கரை அப்படிங்கிற கிராமம். ஆமாம் பார்க்குறவங்கள வீடியோ பார்க்குறவங்கள ஒரு லைக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, சரவணனுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ஓகே எதுங்க கல் ஆடுதுங்களா? எதுவா வா ஏற வழி பயங்கரமாக இருக்குங்க. இந்த வழியில் ஏறினோம்னா ரொம்ப தசபுசனாக இருக்குங்க. ஆமாம் ரொம்ப கஷ்டம், மூட்டையெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க தூக்கிட்டு வருது. ஃபுல்லாக பாறை, பயங்கரமான மேடு, நெத்து குத்து மேடு. நெத்து குத்தா இருக்கு. நம்மளுக்கு இறங்கும்போது எவ்வளோ கஷ்டம் தெரியல. வந்திருந்தா கஷ்டம் தான். நம்ம அந்த வழியில் வந்துட்டோம் அப்படியோ, ஏ அந்த வழியில் மேலே போய் அப்படி வந்துட்டோம். இந்த வழியில் வந்திருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாங்க அப்படிவான்னு சொல்லியிருக்கு. கரடி நோண்டி இருக்கே. கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளோ கரடி நோண்டி தான் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாக நோண்டி விட்டுருக்கு கரடி. ஆமாம் வழி மேலே அப்போ நைட்லாம் வந்தால் வழியிலே கரடி இருக்கும். இப்போவும் இந்த இது இருந்தால் இருக்குது டி எஸ்டேட்டில் இல்லைங்களா? ஏ பகல்லையே இருக்கும். கீழே சவுண்டு கேட்குது. ஓ இதான் கீழே தான் ஏடி கடா. ஏடி கடை கீழே தான் ஏடி கார்டு. என்னச்சுங்க ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஆடு ஆடு ஆடுதானா? ஓ இந்த தோட்டம் இங்கே இருக்கவங்களாட ஆடா? ஆமாம் ஆடு இங்கே. நம்ம ரகு. ஆ சரி சரி. எங்கே இந்த சவுண்டு கேட்டாவே நம்மளுக்கு கரடின்னு தோணுது. நீங்கள் நிற்கிறது பார்த்து நானே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். நம்ம இப்போ தானே கரடி நோண்டது பார்த்தோமே, கரடி தான் இருக்கும் பார்த்தேன். ஆ கண்டிப்பாக இல்லை நானும் நீங்கள் நிற்கிறது பார்த்து ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். கண்டிப்பாக தெரியாது தெரியாது ஏன்னா இப்போ தான் கரடின்னு ஒன்றது வேறு பார்த்தோமா, கருக்குன்னு ஆயிடுச்சு. எஸ்டேட்டில் டீ தலையெல்லாம் கொழுகுலன்னு இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் எடுத்துருவாங்க இல்லைங்களா? ஆ எடுக்கிற பக்கம் வந்துருச்சு. முன்னாடி எடுத்துருக்கோணும். முத்திரு முத்திச்சுன்னா ரேட் கம்மியாக கிடைக்கும். ஓகே Thank you.
ஆமாங்க ஆமாங்க மாலா இருக்குல்ல ஆமாங்க அங்கே இருந்து இங்கே வர்றது ஆ ஹெட்டிங் ஹெட்டிங்கா ஹெட்டிங்னா பாலா இருக்குல்ல ஆமாம் பென்சிங் ஓடுதுல ஆமாம் அதில் இருந்து இந்த ஹெட்டிங் அப்படி அப்படியா நம்ம அப்படி கூவாக்கரை வந்து ஓ ஆமாம் 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 இப்படி வருது சரி சரி இப்படி வந்து குஞ்சப் படம் ஆ ஆ வயலில் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் அங்கே வருது ஓ இங்கே தான் வந்து ஏடி கார்டு இருக்குது அந்த இந்த வழியெல்லாம் ஞாபகம் இருக்குங்க அங்கெல்லாம் போயிருக்குங்க அந்த சுண்டப்பட்டிலேருந்து அந்த வழியில் அப்படி வந்து கீழே அப்படி போய் அந்த இடத்துல ஏடி கார்டு பார்த்தேன் அப்படி அப்படி கீழ் வழி அப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த இதுக்கா இது இருக்குல்ல அந்த என்ன காட்டேஜா பங்களா அந்த எஸ்டேட் பங்களாக்கு அந்த பக்கம் இருக்க வழி அந்த பக்கம் கீழ் வழியில் வந்து சுண்டப்பட்டி பார்த்துட்டேன் சுண்டப்பட்டிலேருந்து அப்படியே கீழே இப்படி வந்து இது வழியாக வந்து இப்படி வந்து ஏடி கார்டு போயிருந்தேன் ஏடி கார்டு போயிட்டு அதுக்கு அந்த பக்கம் வெள்ளியூர் கொம்பை போயிருந்தேன் சுற்றி இருக்கிற எஸ்டேட்டோட வியூ வந்து செமையாக இருக்குது ஓகே போகலாங்க இதுக்கு மேலே நின்று பாட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆயிரு நம்ம அப்படியே போகும்போது அப்படியே என்ன தெரியுதா பாட்டு போய்க்கலாம் அப்படியே டைம் இப்போவே 3:30 ஆச்சு நம்ம வண்டி விட்டு போகும்போது 4 மணிக்கு மேலே ஆயிரு ஆனால் மேலே ஏறும்போது உங்களுக்கெல்லாம் கஷ்டம் தாங்க ரொம்ப கஷ்டங்க இதிலெல்லாம் வந்து ரேஷன் பொருளெல்லாம் தலையில் வச்சுட்டு வெயிட் எடுத்துகிட்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த வழி தான் சொன்னாங்களா வாங்க வாங்க அப்படியே முன்னாடி போட்டிருக்கேன் வாங்க இப்போ நிறைய கரடி தோண்டி விட்ருக்குங்க இதெல்லாம் வந்து கரடி தோணுது டிஎஸ் ஸ்டேட்டில் நிறைய இடத்துல கரடி தோணுது இருக்குது எங்கே கரடி இருக்குன்னு தெரியல இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம் நல்லா ஒரு பெரிய எஸ்டேட்டுங்க எப்பா நம்ம இப்போ வந்து அங்கேருந்து வந்திருக்கோங்க அந்த இடத்துல அங்கே தான் ஒரு 2 வீடு இருக்குது அங்கேருந்து அப்படியே நம்ம மேலே இப்படி வந்து இதில் வந்து இப்போ இப்படி வந்து இங்கே வந்திருக்கோங்க அங்கே பாருங்கள் ஏடி கார்டு போனால் வழி தெரியுதுங்க அந்த சுண்டப்பட்டிலேருந்து அந்த வழி தான் ஏடி கார்டு போகிற வழி அங்கே வழி தெரியுது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த வழி தான் சுண்டப்பட்டிலேருந்து அப்படியே ஏடி கார்டு வர வழி அப்படி வந்து அதுக்கு மேலே அப்படி கீழே அப்படி போயிரு அப்படி போகும் போயிருக்கீங்களா வெளியூர் கொம்பை எப்போ போயிருக்கீங்க 2-3 டைம் அப்படியா சரி சரிங்க போயிட்டு இதுலேருந்து நம்ம இப்போ வந்து எப்படி போகணும் இதில் போகணுமா இதில் தான் சொன்னாங்க இதில் போனோம்னா இதில் போனால் பங்களா வந்து சொன்னோம் அப்படியே ஓ இதில் இந்த வழி தான் நம்ம மேலே ஏறணும் சரி ரைட் ஆ இதில் வர்றோம் அப்போ இதில் தான் போகணுமா வந்திருக்கணும் வந்திருக்கணும் நம்ம அப்படியே ஏறிட்டு மேலே
அப்படி ஏறி உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வந்தா, ரகு வீட்டுக்கு. இப்போ எப்படி போறான்? போய் கீழே ரோடு தெரிஞ்சுன்னு தெரிஞ்சிருக்கேன், எப்படி போறதுன்னு. ஆமா ஆமா, எங்கேயாவது வேணா போயிடலாங்க. அடுத்த எங்கே போகிறோம்? நீங்கள் தான் சொல்லணும். புதூர். புதூரா? அடுத்த வாரம் புதூர் போய்க்கலாமா? இங்கே தான் புதூர். எங்கே புதூர் இருக்குங்க? எங்கேயும் தெரியாது. என்ன பார்த்து 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 பெல்ட்டு அந்த லாக் விட்டுருச்சு. அப்படியா? இறங்குது வேறு. பார்த்து வீடு சொன்னாங்களே, வீடு வந்துருச்சு. சின்ன பொங்கலா? ஆ, அது எங்கேருந்து எங்கே வேறு வழி சொன்னாங்களே. அம்மா அப்படி இறங்கணும். எப்படி போச்சோ? அப்படி எப்படி இறங்கணும்? இப்படி இறங்கணும், இந்த பக்கம் தான் இறங்கணும்னு சொன்னாங்க. இருந்தால் அப்படியே படிக்கட்டு வரும்னு சொன்னாங்களே. அங்கே பாருங்கள், அங்கே போகணுங்க நம்ம. தெரியுங்களா? அதை சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே போய் அதுலேருந்தே கீழே இறங்கணும். கரெக்டாக? ஆ, இவரே இருக்கு. இதில் இறங்க வேணாங்க. இங்கே பாரு, இங்கே பாருங்க, மாமரம் தானே. இங்கே தான் இருக்கு பாருங்கள். மாமரம் அங்கே இருக்கு. மாமரத்துக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? எப்படி சுற்றி போனோம்? இதில் போயிடலாங்க. அங்கே அந்த வழி தெரிய பாருங்க, அங்கே போய் அதுலேருந்து நம்ம கீழே இறங்கணும். அங்கே வண்டி வண்டி அங்கே தான் இருக்கே. இது இங்கே போனால் இப்போ மாமரத்துக்கு வந்துரு, அப்புறம் மெயின் ரோட்டில் நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் நடக்கணும். நம்ம இதில் போகலாம் வாங்க. இதுதான் சொன்னாங்க. அங்கே வந்து இந்த பார்த்து வீடு இருக்குல்லாம், அதில் இந்த பக்கம் போயிருங்க அப்படின்னாங்க. அதான் எனக்கு தெரியல. அங்கேயே வந்து நம்ம அந்த வீட்டில் போயிருக்கலாம். அந்த பக்கம் அப்படி போயிருந்தா அப்படி போய் அப்படி இறங்கிருக்கலாம். இந்த நாய்ங்களா? கிடச்சிரு. அதில் மூணு குட்டி பிடிக்கலான்னு இருக்கு. அப்படியா? குட்டிக்கு பாருங்க. அதான் இது வழியே இல்லையாட்டிருக்கேன். அந்த மேலே இருந்த வழியில் தான் போயிருக்கோனுங்க. அதாங்க கரெக்டு. இங்கேருந்து பார்த்திங்களா, அவங்க அதான் சொன்னாங்க, அப்படி போய் அப்படி போய் கீழே இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தப்பாக வந்துட்டு இங்கே வந்துடக்கூடாது. இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்களா, இங்கே வரவேனா இதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்கேன். இந்த கூவக்கரை அப்படிங்கிற கிராமத்தோட பதிவை இதோட நான் முடிச்சுக்க போகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.